ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। சக்கரங்களில் நம்ம உடம்பில் இருக்கிற சக்கரங்களில் மூணாவது சக்கரமான மணிபூரகத்தை பற்றி பார்க்குறோம் போகிறோம். மணிபூரக சக்கரம் எங்கே இருக்குன்னு கேட்டால், நம்மளோட தொப்புள் இருக்கிற இடத்துல மணிபூரக சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துக்கு என்ன விசேஷம் கேட்டால், பத்தியதழ் தாமரை கொண்டது அந்த சக்கரம். அதுக்கு அதிதேவதையாக இருக்கிறது வந்து மகாவிஷ்ணு. அதில் என்ன சொல்கிறான்னா, தாத்யை பாந்தகதே பிரகல்பிததிலே பத்மே நிமிஷ்டம் ஹரிம் மார்த்தாண்ட துதிமாதி பூருஷமஜம் நாராயணம் சிந்தையேன் ஹஸ்தே பத்மகதாரி சாங்கமவலம் பீதாம்பரம் கௌஸ்துபம் ஸ்ரீவத்சாங்க ஹரகுண்டல கிரீட அதி தீவோஜ்வலம் மணிபூரக சக்கர மண்டப மத்தியே தசதல பத்மஸ்திதாய நீலவர்ணாய கருடவாகனாய நேத்திரகாரணாய அக்னிலிலையாய ஸ்ரீ பூமி சமேதாய சாங்காய சாயுதாய சசக்தி பரிவாராய மகாவிஷ்ணவே நமஹ. மணிபூரகம் வந்து அக்னி தத்துவம். அக்னி தத்துவங்கிறது அது எந்த கோவில் வரும்னா, திருவண்ணாமலை அந்த இடத்துல தியானம் பண்ணுறவா உண்டு. அது பத்து எதழ் தாமரை, அதில் நீல வர்ணத்தில் அவர் வந்து நம்ம கண்ணோடு அதிஷ்டான தேவதையாக வந்தவர் இருக்கார். பத்து எதழ் தாமரை, டா இட்டா நா தா இத்தா தா இத்தா நா பா இப்பா, இப்படி பத்து எதழ் உள்ள தாமரை. சூக்ஷ்மமாக இன்னும் சொல்லப்போனால், தசாவதார ஸ்வரூபம் அங்கே நம்ம மணிபூரக சக்கரம். அதில் ஏன் மணிபூரகம் அப்படிங்கிறா அப்படின்னா, மணிகள் இருக்கக்கூடின இடமாக அதை சொல்லப்படுறது. அப்போ மணிகள் இருக்கணும்னானா அங்கே லக்ஷ்மி தேவி இருப்பள், மகாவிஷ்ணு இருக்கிற அதனால் லக்ஷ்மி தேவி இருக்காங்க. அந்த மணிபூரகம் அக்னிஸ்வரூபமாக இருக்கிறதுனால என்ன நடக்கும், அங்கே நம்ம சாப்பிட்றது தகனம் நடக்கிற இடம் அது. அந்த தகனம் நடக்கிற இடத்துல பகவான் மகாவிஷ்ணு அக்னிஸ்வரூபமாக இருந்துட்டு அதை நியந்திரணம் பண்ணிட்டுருக்கார், அதை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கார். இந்த பத்து எதழ் தாமரையோட நடுவில் வந்து அம்பாளும் உண்டு. அது அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து அம்பாளும் அம்பாளை சுற்றின பத்து தேவிகளும் அந்த தாமரையில் உண்டு. மணிபூரக சக்கரம் நம்மளோட டைஜஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடம். அந்த டைஜஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடம்ங்கிறதுனாலேயே அங்கே அக்னி அவசியம். ஏன்னா அப்போ தானே உள்ளே போனது டைஜஷன் ஆகிறதுக்கு நம்ம உடம்போட அக்னி தேவை. அதனால் அக்னிஸ்வரூபத்தில் இருக்கிறார் பகவான் மகாவிஷ்ணு. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன கேட்டால், அவர் தான் வந்து பரிபாலனம் பண்ணுறவர். பரிபாலனம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை. அப்போ அவர் அங்கே இருக்கிறதுல தப்பு கிடையாது. அந்த சக்கரத்தோட நிறம் வந்து மஞ்சள், எல்லோ இன் கலர்.
அந்த சக்கரம் நம்மளோட தொப்புடுக்கு நேர பின்னால தண்டுவடத்தில் அதாவது பேக் போனோட அட்டாச்சாக இருக்கும் அந்த சக்கரம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சக்கரம் அது இந்த சக்கரத்தில் தேவதாதிகள் வந்து இருக்கா மணிகள் உண்டாகக்கூடிய இடம் அதனால மணிபூரகம் அங்கே மகாவிஷ்ணுவுக்கு வந்து நான் தான் தசாவதாரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் என்ன பத்திர தாமலை இருக்கு அவர் அங்கே உட்காந்துருக்கார் அதனால் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் யோகா இதில் வந்து அப்படி கிடையாது அந்த சக்கரத்தில் அம்பாள் சுரூபந்தான் எடுத்துக்கிறதுன்னா குண்டலினி சக்தியில் வந்து அம்பாள் சுரூபந்தான் குண்டலினி அதனால் குண்டலினி சுரூபமாக அந்த சக்கரத்தை கருதப்படுறது இன்னொன்று மகாவிஷ்ணு கொஞ்சம் குசும்பு உள்ளவராக பரிபாலனம் பண்ணுறவர் தான் இருந்தாலும் அவர் வந்து அந்த சக்கரத்திலிருந்து குண்டலினியை மேலே எழும்ப கொஞ்சம் டிலே பண்ணுவார் மூலாதாரத்தை பேதனம் பண்ணி சுவாதிஷ்டானத்தையும் பேதனம் பண்ணி அம்பாள் மணிபூரக சக்கரத்தில் வந்தால் அங்கே கொஞ்ச நேரம் அவர் டிலே பண்ணி அந்த சாதகன் அடையறத்துக்குள்ள சில விசேஷமான சக்திகள் அடையாமல் குண்டலினி அங்கேருந்து மேலே எழும்ப விடமாட்டார் மகாவிஷ்ணு அதுக்கு காரணம் அதுக்கு மேலே எழுந்தால் அப்புறம் வந்து குண்டலினி ரொம்ப வேகமாக மேலே போயிடுவார் மணிபூரக சக்கரம் தாண்டியாச்சுன்னா குண்டலினிக்கு வேகம் ஏறும் ஏன்னா அநாகத சக்கரத்தில் இருக்கிறவர் வந்து சிவன் சஹசிரதள கமலத்தில் இருக்கிறது சிவன் ஆக்னா சக்கரத்தில் இருக்கிறது வந்து அம்பாளும் சிவனுமா சேர்ந்து அர்த்தநாசி ஈஸ்வர வடிவத்தில் இருக்காவ அங்கெல்லாம் வந்து குண்டலினி வந்து ரொம்ப வேகமாக மேலே போவாள் அப்போது குண்டலினியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த சாதகன் அடையக்கூடின சில சக்திகளெல்லாம் இருந்தால் தான் மேலே குண்டலினி எழும்புறத்தை அதை கட்டுப்படுத்த முடியும் அதனால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார்னா மணிபூரகத்தில் கொஞ்ச நாள் அதை அப்படியே வச்சிருந்து அந்த சாதகன் இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையிறதுக்காக அவர் வெயிட் பண்ணுவார் அப்போ இது வந்து குருவோட அனுகிரகம் இருந்து அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் மகாவிஷ்ணுவும் அனுகிரகம் பண்ணணும் மகாவிஷ்ணுவும் அனுகிரகம் பண்ணும்போது மணிபூரக சக்கரத்திலிருந்து அம்பாள் எழுந்திருந்து அநாகத சக்கரத்தை போய் தீண்டுவன் அநாகத சக்கரம் ரொம்ப விசேஷமான சக்கரம் அது அநாகத சக்கரத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து சுவாமி ஸ்வரூபத்தை அந்த சக்கரத்தில் தான் தியானம் பண்ணுவோம் அது அநாகத சக்கரத்தை நம்ம விமர்சனம் பண்ணும்போது அதை பார்க்கலாம் அப்போ மணிபூரக சக்கரம் அக்னிஸ்வரூபத்தில் இருக்கிறது அந்த சக்கரம் ஒழுக்கமாக வேலை பண்ணணும் அப்படின்னா 100% வெஜிடேரியனாக இருந்தாகணும் ஏன்னா அந்த இடத்துல தான் டைஜஷன் நடக்கிறது ஸோ அன்டைஜஸ்டிவாக எதுவும் உள்ளே போனால் அது அங்கே வேலைக்கு ஆகாது முதல்ல வந்து யோகம் குண்டலினி யோகம் கற்றுக்கணும்னாலே
ஆகாரத்தில் ஒரு நியமம் நிஷ்டை இருந்தாகணும். அப்பத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு தாமரையாக வந்து அம்பாளை வேதனம் பண்ண விட்டு அந்த சுகங்களை அனுபவிக்க முடியும். அதில் இருக்கிற அம்பாளாரெல்லாம் அந்த தாமரையோட நடுவில் இருக்கிற அம்பாளாறு எப்படி இருப்பள் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நாராயண 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 நாராயண.